பிறர் மனம் புண்படாமல் பேச வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எங்க இது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருந்தால் பெற வேண்டியது பெறலாம். நிறுத்தி விட்டு மறந்து விட்டால் பெற முடியாது போகும். மறக்கக்கூடாது. எந்தெந்த வகையில் என் பிறவி காரணம் என்பதை நீ உணர்த்தவன் சொல்றான். சரி, பசிதான் காரணம், அப்போ சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். அது வந்து ஒரு சைவ உணவாக இருக்கணும். வீர சைவ உணவு, வீர சைவம் என்பது உப்புலா உணவு சாப்பிடும், சைவ உணவாக இருக்க வேண்டும். எதை எது எதற்காக எந்த உணவை சாப்பிட்டால் தூய்மை? அப்புறம் கேட்குறான், பசி அப்போ இயற்கை தான், அப்போ சாப்பிடலாம். தூய்மான உணவாக இருக்க வேண்டும். பேசலாம், பிறருக்கு பணம் புண்படாமல் பேச வேண்டும். அது புண்படாமல் பேச சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது. அப்படி நான் இப்போ தூய்மையாக நல்ல மனசு இனிமையாக பேச நினைக்கிறேன், பிற மனம் புண்படாமல் பேச நினைக்கிறேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமையவில்லையே, அதுவும் கேட்க வேண்டும். நான் பேசும்போது பிற மனம் புண்படுகிறது, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது. நான் பிற மனம் புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும். சரி, நான் பேசாது இருக்கிறேன், மற்றவர்கள் என்ன பேசினால் அதை பொறுத்து கொள்கின்ற பண்பும் வேண்டும். நான் பிறர் மனம் புண்படாது பேச வேண்டும், பிறர் என் மனம் புண்படாது பேச வேண்டும். இப்படி பேச வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வர வேண்டும். பசியை வென்றால் காமத்தை வெல்வான். இப்படி ஒவ்வொன்றாக பேசி ஒரு நான் செயல்படுகிறேன். நான் செயல்பட விரும்பவில்லை. நான் செயல்படுவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும். என் அகமும் புறமும் இருந்து எது எது நல்லது கெட்டது, எது எது செய்தால் நல்லது கெட்டது நீ உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது. நான் தீமை செய்வேன், முன் செய்த வினையின் காரணமாக தீமை செய்வேன். என் அகமும் புறமும் இருந்து இது நல்லதல்ல, கெட்டது நல்லது, நன்மை இது தீமை என்று உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது. நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ என்னுடைய செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும். செயல் தூய்மை இருந்தால் சொல்லில் தூய்மை இருக்கும், சொல்லில் தூய்மை இருந்தால் இதய தூய்மை இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றால் அன்றி உலகத்தில் உலகத்தில் உள்ளத்திலான உள்ளனர். அப்போ உலக மக்கள் மத்திய உலக மக்கள் போற்றக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலக மக்கள் போற்றுகிறார்கள், பெருமைக்குரிய மனிதனை போற்றுகிறார்கள். பெருமைக்குரிய மனிதன் போற்றுகிறாலும் ஒன்று, அவன் குணப்பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு செயல் நல்ல செயலை இருந்தால் தான் போற்றுவார்கள். ஒரு சிறந்த கவிஞனாக எழுத்தாளனாக இருக்கலாம், போற்றுவார்கள். ஆனால் அது காலத்தால் அழியக்கூடியது. எத்தனை பெருமை இருந்தாலும் சரி, எவ்வளவு கல்வி திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு கவிதை இது எழுத்தாளாக இருந்தாலும் சரி, பேச்சாளாக இருந்தாலும் சரி, மருத்துவனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானி இருந்தாலும் சரி, கோடீஸ்வனாக இருந்தாலும் சரி, அழியக்கூடியது. அழியக்கூடியவனை பற்றி சிந்திச்சு என்ன செய்வான்? ஆக அழிவில்லாத ஒன்று, அழியாத ஒன்று ஞானிகள் தான். அவர்களை பற்றி சிந்தித்தால் அன்றி பசி நீங்காது. பசி இயற்கை தான். பசி நீங்காமல் ஒருவனுக்கு காமன் நீங்காது. காமன் நீங்காமல் குணக்கெடு தீராது. குணக்கெடு தீராமல் பிறவி அற்றுப்போகாது. பிறவி அற்றுப்போகிறதுக்கு திருவழி தான் ஒன்றுன்னு சொல்லுவான். அப்போ தான் சொன்னான், உள்ளத்தில் தூய்மை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.